வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலமா சினிமாவை பற்றி முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 18 வருட சினிமாவுடைய அனுபவம், சேரன் சார்கிட்ட ஒரு 7 வருடம் இருந்தது, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணது, நிறைய ஷூட்டிங் டிஸ்கஷன்ல கலந்துகிட்ட அறிவு, இதை வச்சு பேசிட்டு இருக்கிறனால இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சினிமாவை பத்தி தெளிவான விளக்கமான நுணுக்கமான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோ முதன் முதல்ல பாக்குறவங்க வீடியோடைய எண்ணில் வர சேனல் இன்ட்ரோ அப்படின்ற வீடியோவை அவசியம் மறக்காம பாருங்க. அப்பதான் இந்த சேனல் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கு. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னுடைய மெயில் ஐடி, வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு, இதெல்லாம் எதற்கு எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதெல்லாம் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன், அவசியம் பாருங்கள். நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க ரோலிங் சார் அப்படின்ற சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ இந்த சேனல் வந்து உங்களுக்கு சினிமாவை பற்றி உங்களுடைய டவுட்டு நிறையா பேர் வந்து மேக்சிமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 95 பேருக்கு 95 நபர்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கு அப்படின்றது எனக்கும் தெரியுது. நிறைய தம்பிகள் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் பேசுகிறவங்க நிறைய சொல்கிறத வச்சு ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த சேனல் வந்து இப்போ மோட்டிவேட், உங்களை வந்து ஊக்கப்படுத்துறது. இப்போ எனக்கு ஃபேமிலியில் எனக்கு பேக்ட்ராப், ஃபேமிலி பேக்ட்ராப்பில் சினிமா சார்ந்து யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, வந்தாச்சு. இப்போ நானே வந்து சுயமாக வந்து ஒவ்வொன்றா தேடி 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 போகிறதுக்கு நமக்கு டைம் ஆச்சு. அப்புறம் ஒரு படம் பண்ணி அதில் ரிலீஸில் இங்கே இவனுங்கிட்ட கொடுத்தா போட்டு அந்த புதுசாக வந்த தயாரிப்பாளர் எப்படி கொண்டு கொள்ளையெடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சு சரி அப்படி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ரிலீஸுக்கு சில பல லட்சங்கள் தேவைப்படுது, ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணணும்னாவே சரி இதெல்லாம் இருக்குது, நம்மளை கைட் பண்ணாங்கன்ட்டு ஒவ்வொன்றும் நானாக கற்றுக்கிட்டு பண்ணுறது. இது டைம் எல்லாத்தையும் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது. பஸ்ஸில் இங்கேருந்து போகணும்னா பணம் கொடுத்து போனால் பரவாயில்ல, நீயே பஸ்ஸு ஓட்டி கற்றுக்கிட்டு தான் நீ அந்த ஊருக்கு போகணும்னா அப்போ யாரால முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரி, இந்த பேசுகிற வீடியோக்கள் மூலமா சினிமாவுடைய நுணுக்கமான சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஏதோ ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அதை நான் பொறுமையாக பேசுகிறேன், போர் அடிக்குது அது இதுன்ட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்காமல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இதாக இருக்கும். அதை கேட்குறப்ப உங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்பார்க் ஆகும், அதை வந்து உங்களை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். இது இந்த மோட்டிவேஷனல் அப்படின்றது வந்து நான் என்ன நினைக்கிறேன், இந்த மோட்டிவேட் அப்படின்றது சும்மா வார்த்தையாக இல்லாமல் செயலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றத உண்மையிலேயே என்னுடைய எண்ணம். இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பன்மை அதிகம் இருக்கிறதுனால அதனால தான் என்னுடைய படத்துலையும் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தேன். உதவுற மனப்பான்மை இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகம் இருக்கிறதுனால சரி நம்மளால் என்ன வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இதை தான் இந்த சேனல்கள் இல்லாமல் நிறைய விஷயங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கிறது, அப்படி தான் செயல்பட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு மனநிறைவாக இருக்குது. இப்போ ஊக்கப்படுத்துறது அப்படின்றது வார்த்தையே இல்லாமல் செயலாக என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் சரி அடுத்து ஒரு கமர்ஷியலாக ஒரு யூடியூப் சேனல் பண்ணுவோம், அதற்கு வந்து உங்ககிட்ட இருந்து கதை வாங்குவோம், அதை வந்து நான் செலவு பண்ணி நான் ஷூட் பண்ணி அதை இங்கே சேனலில் வந்து இது பண்ணுவோம், சேனலில் வந்து நம்ம அதை அப்லோடு பண்ணி அந்த வியூ என்னன்னு பார்ப்போம், அதில் உங்களுக்கு டைட்டில் கிரெடிட் கொடுப்போம். அது நல்லா இருக்குது அப்படின்றப்ப உங்களால் பணம் இருக்குது அதை போட்டு எடுக்க முடியலன்றப்ப இந்த டைட்டில் கிரெடிட்டை வச்சு நீங்கள் ஏதாவது ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்படியெல்லாம் யோசிச்சு தான் அந்த விஷயங்கள், அது இந்த லாக்டவுன் எப்போ முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம். அதை பற்றி 2 வீடியோ முன்னாடி போட்டிருக்கு, அதை பார்த்துக்கலாம். சரி, அதற்கப்புறம் என்ன உங்களை வந்து இந்த மாதிரி பேசி வீடியோவாக உங்களை உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது இல்லாமல் வேறு எந்த வகையில் பண்ண முடியும்? உங்களை கூப்பிட்டு போய் ஒரு தயாரிப்பாளருடைய வாசலில் இதுதான் ப்ரொடியூசருடைய ஆஃபீஸு போய் பாரு அப்படின்னு என்னால் நிறுத்த முடியாது. ஆனால் எப்படி போகணும் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு அட்ரஸ்ஸு நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க இல்லை கமெண்டில் ஏதாவது போட்டு இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தெரியுமா சார் கேட்டு சொல்ல முடியுமா? இப்போ இல்லை, உடனே லாக்டவுன் இந்த டைமெல்லாம் விட்டுருங்க, இந்த வருஷமே விட்டுருங்க, அவ்வளோதான் சினிமா இந்த வருஷம் முடிஞ்சிச்சு. மக்களுடைய அடிப்படை தேவை இப்போ வந்து உணவு, உணவுக்காக போராடிட்டு இருக்காங்க. அடுத்து இயல்பாக வேலை ஆரம்பித்த உடனே உணவு தேவை, அதுக்கப்புறம் அவங்க வாடகை குடியிருக்கிறது இதெல்லாம் போய் ஒரு நல்ல உணவு அப்படின்றது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பொழுதுபோக்கு அப்படின்ற விஷயத்துக்கு மக்களுடைய கவனம் திசை திரும்பும். முதல்ல வந்து தங்களுடைய அடிப்படை தேவை உடனே நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றவங்க அது சாப்பிட்றவங்க, அடுத்து ஹோட்டலுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை அடுத்து இதாகும். லாக்டவுன் முடித்த உடனே மக்களுக்கான வேலைகள் கிடைச்சி பணம் ஓரளவுக்கு வந்து அடுத்து ஹோட்டல் பிஸ்னஸ் சூடு பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் சினிமா சூடு பிடிக்கும். அதனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சார் இப்போ வந்து நான் ஒரு இது பண்ணிட்டேன், ஒரு டப்பிங் போகணும் அப்படின்னா அது எந்த ஸ்டுடியோ போகலாம்,
இந்த கேமராமேன் இல்லை எடிட்டர் வேணும், இது வந்து ஓரளவுக்கு என்னால் கைட் பண்ணி கொடுக்க முடியும். உங்களால் வந்து உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது இல்லாமல் செயல்முறையாக என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இது. அந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸு சார் இங்கே கதை கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இப்போ 3 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது அப்படின்னா என்னால் சில பேர்கிட்ட கேட்டு உடனே சொல்ல முடியலாம். என்னாலேயும் ஒரு 10 நாள் ஆகலாம், இல்லை 3 நாள் ஆகலாம், இல்லை 1 மணி நேரத்தில், இல்லை அந்த அட்ரஸ் என்கிட்டயே இருக்கலாம், உடனே உங்களுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதனால் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்த பையன் வந்து நல்லா ரன்னிங் ஓடுறான் அப்படின்றது தெரியுது, நீச்சல் பண்ணுறான் அப்படின்றது தெரியுது, அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையில் இருக்குது அப்படின்றப்ப அந்த தெருவில் இருக்கிற ஒரு நல்ல மனம் படைத்த ஒருத்தர் பார்க்குறாரு, இவன் நல்லா ரன்னிங் ஓடுறான், இது வந்துடுவான், ஷூ இல்லாமல் கஷ்டப்படுறான் அப்படின்றப்ப எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிச்சு விட மச்சான் விடாத அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் வாய் வார்த்தையாக தட்டி கொடுக்கறது அப்படின்றது இல்லாமல் இவர் பார்க்குறாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு, தம்பி உன்னால் என்னால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, இந்த ஒரு ஷூ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது ரொம்ப தேவைன்னா சொல்லி அந்த டைமில் என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன் அப்படின்றது செயல் வடிவத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி செயல் வடிவத்தில் என்னுடைய சக்திக்கு நான் ஒன்றும் பெரிய பணம் பலம் படைத்தவன், நிறையா காண்டாக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதையும் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்டு இப்போ இருக்கிற இதுக்கு கேட்டு சொல்ல முடியும், அதை வேணால் கேட்டு நம்மளால் பண்ண முடியும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையாக மோட்டிவேட் பண்ணாமல் செயலாக வந்து உங்களால் எந்த அளவுக்கு என்னால் உதவ முடியுமோ கண்டிப்பாக நான் அந்த ஹெல்ப் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்டில் உங்கள் நம்பர் போடுறீங்க, சில பேர் திரும்ப கூப்பிட்டா எடுக்கிறதில்ல, ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருதுன்ட்டு திரும்பியும் கூப்பிட்றதில்ல, இதில் காண்டாக்ட் மிஸ் ஆகிட்டு என்னை வந்து தப்பாக எடுத்துடாதீங்க யாருமே, கூப்பிடல வாயில் சொல்கிறான் கூப்பிட மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் போட்டவங்களெல்லாம் 1 நாளோ 2 நாளோ இல்லை சில டைம் கமெண்ட் வந்து ஸ்பேமில் போய் உக்காந்துக்குது, ஸ்பேமில் உக்காந்துக்குன்னா தப்பான வெப்சைட்ஸுடைய இதெல்லாம் கமெண்டெல்லாம் வந்து போடுறாங்க, அது அதாவது செக்ஸ் வெப்சைட்ஸ் வெப்சைட்டுடைய கமெண்டெல்லாம் போடுறாங்க, அது ஸ்பேமில் போய் உக்காந்துக்குது, அதே மாதிரி உங்களுடைய சில பேருடைய கமெண்ட்டும் போய் உக்காந்துக்குது, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு இல்லை 1 வாரம் கழிச்சு எப்பயாவது போய் அந்த ஸ்பேம் கமெண்டெல்லாம் டெலீட் பண்ணி விடுறப்ப ஐயோ இதை கவனிக்கவே இல்லையே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அதனால் இது வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா வாய் வார்த்தையெல்லாம் நான் எதுவும் பேசுறது கிடையாது, உண்மையிலேயே உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மனப்பான்மை தான் நமக்கு. இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விக்ரமன் சார்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தார், புது வசந்தம் 90ல் வந்து உதவியாளராக இருந்து அந்த வருஷத்துலேயே அவருக்கும் சூப்பர் குட்டில் ஒரு படம் கன்னட படம் ரீமேக் பண்ணுறதுக்கான அந்த புரியாத புதிர்ன படம் வாய்ப்பு கிடச்சி மொத்தமே வந்து விக்ரமன் சார் வந்து 90ல் புது வசந்தம் ஆரம்பித்து அவர் வந்து 2014 வரைக்கும் கடைசி படம் பண்ணார், 2014-15 அது வரைக்கும் படம் பண்ணார், அது வரைக்குமே அவர் 12 மொத்தம் தமிழ் தெலுங்கு தெலுங்கில் ஒரு 2 படம் 3 படம் பண்ணியிருக்காரு, 16 படம் அவர் பண்ணியிருக்கார். கேஎஸ் ரவிக்குமார் சார் 90ல் ஆரம்பித்து அவருடைய படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு படம் பண்ணி அதில் ஆரம்பித்து வரிசையாக 4 படம் சௌத்ரி சாருக்கே பண்ணி 90லேருந்து 99 10 வருஷத்தில் 24 படம் பண்ணிட்டார். இப்போ இங்கே என்ன எப்படி வந்து சௌத்ரி சார் அறிமுகமாகறாரு, விக்ரமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறப்ப இவர் யார் என்னான்ட்டு பார்க்குறப்ப இவர் கேஎஸ் ரவிக்குமார் அசிஸ்டன்டர் அசோசியேட் டைரக்டர் அப்படி இப்படின்ட்டு இதாகி அடுத்து சரி நல்லா வேலை பார்க்குற அப்படி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காருன்ட்டு இப்படி வாய்ப்பு கிடச்சி கேஎஸ் ரவிக்குமாரை தூக்கி சாப்பிட்டு இவர் வேறு மாதிரி ஆன ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படி வந்து போய்கிட்டார். அவருடைய தனித்திறமையால் அவர் ஷூட்டிங் வேகமாக பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான திறமைகள் கிடச்சி அப்படி முன்னுக்கு போயிட்டார். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்றது. அதே மாதிரி நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்கள் நீங்கள் போகிறீங்க போய் கதையை சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் வச்சுருக்கிற ஜேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேறு மாதிரியான ஒரு கதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றப்ப உங்களால் உடனே அது பண்ண முடியல, அந்த மாதிரி கதை வந்து ஒன்றும் எழுத முடியல, லேட் ஆகுது, இல்லை ஒரு 10 நாள் எழுதி கொண்டு வரன்ட்டு அப்படி கொண்டு வர போனீங்கனாலும் ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நெருங்கி பழகுவீங்க, இங்கே வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஓகே இவன் நமக்கு நம்பிக்கையாக இருக்கான் நம்ம கூட நம்ம கேரக்டரோட ஒத்து போகிறோம் அப்படின்ட்டு பழகிறவங்களுக்கு தெரிகிறப்ப அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க கதை கேட்குறாங்க நண்பா போய் சொல்கிறதுனா சொல்லுங்கள், நான் சொன்னேன் நம்மளுக்கு அது ஜனர் பிடிக்கல இல்லை கதை பிடிக்கலன்ட்டாங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவருக்கு கமிட் ஆகலாம், அவருக்கு கமிட் ஆகிறப்ப நீங்கள் அந்த படத்தில் சும்மா இருக்கிற டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோ டைரக்டராக ஒர்க் பண்ணலாம், அப்படி வேறு கொஞ்சம் லிங்க் கிடைக்கலாம், அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் முக்கியமான ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரியான பழக்கம் கிடைச்சி அதுலேருந்து நீங்கள் வந்து பிக்கப் ஆகிட்டு போகலாம். இப்படி யாருக்கு எந்த வகையில் எந்த மாதிரியான உதவி கிடைக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து
சரி இப்போ உதவி பண்ணால் அதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணவங்க வந்து நம்மளை கால வாரி விட்டுருவாங்களா, இதெல்லாம் யாரும் முன்கூட்டியே இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்ட்டு பிளான் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது வரம்பு மீறி போகிறதோ இல்லை நமக்கு பாசிட்டிவாக நேர்மறையாக நடக்கிறதோ அது யார் கையிலையும் இல்லை, அது நடக்கிறது காலத்துடைய கடவுளுடைய கையில் அப்படின்ற மாதிரி தான். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்களா அப்படின்றதெல்லாம் அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து. சில பேர் வந்து மாறலாம், சில பேர் இல்லை நமக்கு பண வாய்ப்பு வாங்கி கொடுத்தா அதனால் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணத்தோடு இருக்கலாம். எண்ணம் போல வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி கண்டிப்பாக நடக்கும். அதனால் எதையுமே பாசிட்டிவாக அணுகி போய்க்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் ஒரு படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இவர் அதே கம்பெனிக்கு 4 படம் பண்ணி முடித்தார். இதில் எந்த அடிச்சு புடுங்கி எல்லாம் இது பண்ணல, அவருடைய திறமையை கவனிச்சு சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டேட்டில் முடிச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வருது, அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த அதன் வகையில் படம் பண்ணிட்டு 10 வருஷத்தில் 24 படம், அதுக்கப்புறம் பார்த்தா 1990s வந்து 2019 பார்த்தா முக்கியமான ஹீரோக்கள் எல்லாத்தையுமே வச்சு யாருக்கு மார்க்கெட்டு டெல்லாவதோ கே எஸ் ரவிக்குமார் சார் தான் ஆபத் பார்த்தவனாக இருந்து காப்பாற்றி விட்றோம். உண்மையே இருந்தான், கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், எல் சூர்யாவோ எல்லாத்துக்குமே இங்கே போனால் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒன்று, குடும்பத்தோட ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் பாருங்கள், என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் ஏதோ செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களை வீடியோ மூலியமாக மோட்டிவேட் பண்ணுறது இல்லாமல் செயல் வடிவமாக என்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுறப்ப பாருங்கள் எப்படி உங்களுக்கான வாய்ப்புகள், தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, ஒரு கை ஓசை அப்படின்றது இதுன்றதுனால சேர்ந்து பயணிக்க முடியுது. அவன் மூலியமாக உங்கள் மூலியமாக வேறு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அவன் வேறவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதை வச்சு சினிமாவுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். ரமேஷ் கண்ணா சார் டைரக்டர் அஜித் வச்சு தான் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ட்ராப் ஆகி ஆரம்பிச்சு பூஜை போகிறது நிற்கிறது, ஒரு நாள் ஷூட்டிங் போகிறது நிற்கிறது. இப்படியே பார்த்து அஜித்துக்கிட்ட கதையை சொல்லி ஓகே எப்படின்னு கேட்டோம்னே ரொம்ப அன்லக்கி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஏதோ பூஜை போட்டால் நிற்கும் ஆரம்பித்தா நிற்கணும்னா, இல்லை நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக அஜித் படம் பண்ணுவோன்ட்டு அஜித் சார் சொல்லி அவங்க படம் பண்ணி வாய்ப்பு கிடச்சி பண்ணார். அவரால் டைரக்டராக சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்றப்ப கே எஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணார். முக்கியமான வேலை எல்லா வேலையும் தெரியறதுனால கே எஸ் ரவிக்குமார் சாருடைய வலது கை இடது கை மாதிரி அவருடைய இதாக இருந்து செயல்பட்டு படத்துலையும் நடிச்சுக்கிட்டு அவருடைய இது பார்த்துக்கிட்டார். ஓகே நமக்கு தனியாக போய் ஜெயிக்க முடியல, இவரோட இருப்போம் வேலையை பார்ப்போம். நிறைய படங்களில் ஒர்க் பண்ணார், நிறைய பழக்கம் பண்ணாங்க, நிறைய படங்கள் அதன் மூலியமாக நடித்தார். இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு செட்டில்டு அப்படி ஆகி போயிட்டுருக்கு அப்படின்றப்ப யாருக்கு எதன் மூலியமாக எப்படி அப்படின்றது சொல்ல முடியாது. நல்ல எண்ணத்தோடு பழகுங்க, நல்ல எண்ணத்தோடு இருங்க, கண்டிப்பாக நல்ல நிலைக்கு பெருசாக கோடி சொன்னாங்கன்னாலும் ஒரு நான் எந்த ஒரு சிரமமும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை வந்து உட்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும், உடனே பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே நன்றி வணக்கம்.